வெல்கம் டு பிங்பாங் கிச்சன். நான் தான் பிங்பாங். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டிஷ் செய்ய போறோம். என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம அஞ்சல் பெட்டியில ஒரே ஒரு பொருள் மட்டும் எதுக்குமே தெரியாம நம்ம அப்படியே வச்சிருக்கோம். அது வேற எதுவும் இல்லைங்க, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், அதுதான் கசகசா. இன்னைக்கு அந்த கசகசா வச்சுட்டு ஒருவர் எப்படி ஒரு சூப்பரான பாயசம் செய்ய போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். கசகசாவை பத்தி சொல்லணும்னா அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, ஆனா அது நமக்கு யாருக்குமே தெரியல. தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறவங்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து வாரத்துல ஒரு டைம் இந்த கசகசா பாயசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும், அது அந்த ஸ்டோன் அந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. நீங்க மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட இங்க கிட்னி ஸ்டோன் அதிகமா தான் ஆகும். அவங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு டைம் நீங்க கசகசா பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறதும் போயிடும், நீங்க மேல வாழ்க்கும் தருவோம். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும், இதுல நிறைய கால்சியம் மெக்னீசியம் அயன் சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ அதனால உங்களால எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் கசகசா பாயசம் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க, மேக்சிமம் ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ள நம்ம சூப்பரா செஞ்சு பார்த்துக்கலாம். வாங்க இப்ப நம்ம ரெசிபி கூட போலாம். கசகசா பாயசம் செய்யறதுக்கு இன்னைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல தேங்காய் 1/2 கப், கசகசா 3 டேபிள்ஸ்பூன், நெய் 1/2 டேபிள்ஸ்பூன், பால் 1 டம்ளர், அரிசி 1/2 டேபிள்ஸ்பூன், வெல்லம் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ உருக்கி காய்ச்சி உருக்கி வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, பூசணி விதை, இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 பாதாம், 15 முந்திரி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 7 கப் பவுடர், 1 சிட்டிகை. ஸோ இப்போ இதில் அந்த 1 டேபிள்ஸ்பூன் கசகசா போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 30 செகண்ட்ஸ் நான் வறுத்துட்ருக்கேன். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த கசகசா வந்து பொன்னிறமாக ஆகிற மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. கசகசா அப்படியே பட்டப்பட்டான சவுண்ட் கேட்கும். ஸோ அது மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா சவுண்டு கேட்குது எனக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசி கசகசா அதை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்துட்டு தண்ணி மட்டும் வேண்டாம், அது இல்லாமல் ஊற வச்சதை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அந்த 1/2 கப் வெல்லத்தை நல்ல பாகு காய்ச்சி வடிகட்டி இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட், கசகசா, அரிசி, பாதாம் முந்திரி, தேங்காய் துருவல் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே போடுவேன். இப்போ இது நல்லா 1 நிமிஷம் கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது நல்ல ஒரு கொதி வர மட்டும் அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி கொடுக்குற அளவு கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னொரு டம்ளர் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் பவுலில் எடுத்து ஸ்பூனில் சாப்பிடணுன்னா உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இறக்கிடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து அந்த பாயசத்தில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். பாருங்க நம்மளோட ருசியான கசகச பாயசம் தயார். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் எந்த டிஷ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.